உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தனுஷின் அடுத்த பட ஸ்பெஷல் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில உருவாகி உள்ள திரைப்படம் அக்டோபர் 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த படத்தை பார்ப்பதற்காக ரசிகர்கள் ஆர்வமா இருக்காங்க. இந்த நிலையில தனுஷ் அடுத்த செல்வராகவன் இயக்கத்துல ஒரு புதிய படத்துல இணைந்திருக்காரு என சமீபத்துல தகவல்கள் வெளிவந்தது. இவர்கள் கூட்டணிக்கு என்ற தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. அதில் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைப்பாளர் என்று செய்திகள் வந்திருக்கு. ஆனா தற்போது இசையமைப்பாளர் யுவன் இல்லை, ஷான் ரோல்டன் தான் என லேட்டஸ்ட் அப்டேட் வெளிவந்திருக்கு. செல்வராகவன் படம் என்றாலே யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைப்பாளர். கடைசியாக செல்வராகவன் இயக்கத்துல வெளிவந்த நந்தகோபால் குமரன் படத்திற்கும் யுவன் தான் இசையமைத்திருக்காரு. இப்போது கூட்டணி மாறியதால் ரசிகர்களுக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கு. அதே போல யுவன் தனுஷ் கூட்டணியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். இது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. லெஜெண்ட் சரவணாவுக்கு தல அஜித்தின் காஸ்டியூம் டிசைனர் லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் சரவணன் அந்த கடையின் விளம்பர நிகழ்ச்சிகள்ல நடித்து அதிகம் பிரபலமானாரு. அவர் தற்போது சினிமாவில ஹீரோவாக இருக்காரு. விளம்பர படங்களில் நடித்து வந்த அவருக்கு சினிமாவில நடிக்க ஆசை வந்து விட்டதாக சில நாட்களுக்கு முன்பு பேசப்பட்டது. அதை உறுதி செய்யும் வகையில் அவர் சமீபத்துல நடிகர் சங்கர் நடத்திய விழா ஒன்றில் ரஜினிகாந்த் பக்கத்தில் அமர்ந்து இருப்பது போல் ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கு. அவர் நடிக்க உள்ள படத்தை அவர் நிறுவனங்களில் நிரந்தர விளம்பர இயக்குநர்களாக உள்ள ஜெட் ஜெரி இரட்டையர்கள் இயக்க இருக்காங்க. தற்போது படத்துல நடிக்க உள்ள நட்சத்திரங்கள் மற்றும் டெக்னீஷியன்கள் தேர்வு விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. லெஜெண்ட் சரவணாவுக்கு ஜோடியாக ஏற்கனவே விளம்பர படத்தில் நடித்த ஹன்சிகா நடிக்க சம்மதம் தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை கண்ட அதிர்ச்சி அடைந்த ஹன்சிகா அது உண்மை இல்லை என்று இரண்டே வார்த்தையில் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. அப்போ ஹன்சிகா இல்லனா வேறு யார் இருக்கும் என்று ரசிகர்கள் குழம்பிட்டு வராங்க. 30 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாராகும் இந்த படத்தின் ஷூட்டிங் விரைவில் துவங்க இருக்கு. தற்போது கிடைத்துள்ள லேட்டஸ்ட் தகவல் படி இந்த படத்துல காஸ்டியூம் டிசைனர் தாட்ஷா ஒப்பந்தமாகியுள்ளார் என்று தெரிய வந்திருக்கு. அவர் இதற்கு முன் அஜித் உள்பட பல நடிகர்களுடன் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தல பெயரை சொல்லி மேடையை ஐதர வைத்த கௌதமேனன் அஜித் கௌதமேனன் கூட்டணியில வெளியான படம் தான் என்னை அறிந்தால். இந்த படத்திற்கு ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைத்தது. தற்போது கௌதமேனன் துருவ நட்சத்திரம் என்ற படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படத்துல விக்ரம் ஹீரோவாக நடித்துட்டு வராரு. அத்துடன் தனுஷை வைத்து என்னை நோக்கி பாயம் தொட்டா என்ற படத்தையும் இயக்கி வராரு. இந்த படம் தற்போது வெளியிட தயாராக இருக்கு. கௌதமேனன் இயக்கத்துல மீண்டும் தல அஜித் நடிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் அடிக்கடி கேட்டுட்டு வராங்க. என்னை அறிந்தால் படத்துல தல அஜித்த மிக வித்தியாசமான கதாபாத்திரத்துல காட்டியிருப்பாரு கௌதமேனன். கௌதமேனன் ஏற்கனவே இந்த படத்தின் 2ஆம் பாகத்தின் கதை என்னிடம் இருக்கு என்று சொல்லியிருப்பாரு. தல அஜித் ஓகே சொன்னா அந்த படத்தை மீண்டும் பண்ணுவதற்கு தயார் என்று சொல்லியிருந்தாரு. தற்போது ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கௌதம் மேனன் தல அஜித்தை வைத்து இயக்க படத்தை பற்றி பேசியிருந்தாரு. தல என்ற அவர் பெயரை சொன்னதும் அங்கிருந்த மாணவர்கள் தங்களது சந்தோஷத்தையும் அரங்கை அதிர வைக்கும் அளவிற்கு கத்த ஆரம்பித்திருக்காங்க. தல அஜித் தற்போது அவரது 60வது படத்துல நடிப்பதற்காக தயாராகிட்டு இருக்காரு. அடுத்து யாருடைய இயக்கத்துல நடிக்க போறார் என்ற தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடல. பல இயக்குநர்கள் தல அஜித்தை வைத்து இயக்க காத்துட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபு, விஷ்ணுவர்தன், சிவா அந்த வரிசையில் கௌதம் மேனனும் இருக்காரு.